கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளில் மறுபடியுமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபவம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் அருமையாய் பவுல் எழுதியிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே பிலிப்பியர் நிருபவத்திற்கு எழுதுகிறார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் சந்தோஷத்தோடே அவர் எழுதுகிற காரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நெருக்கம் வந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள், அநேக இக்கட்டு சோதனைகள், அநேக சத்ருவினால் போராட்டங்கள், மனிதர்கள் இவனை கொலை செய்யும்படி இவனை தீர்மானித்தார்கள், இவனை உயிரோடி வைப்பது நல்லதல்ல, இவனை கொல்ல வேண்டும் என்று சாகடிக்கும்படியாய் அநேக சத்ருகள், அநேக மனிதர்கள் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஹாலேலூயா அவனுடைய மேலாக திரும்பினார்கள். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதுங்க என்று சொல்லி அவன் வேதத்திலே எழுதி கொள்கிறார். பெர்க்மான் சரமாய அருமையாய் ஒரு பாடலை பாடுவார், எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அவர் அருமையாய் ஒரு பாடலை பாடுகிறார். எதை குறித்தும் கலங்காதே மகனை, எதை குறித்தும் கலங்காதே மகளே என்று பாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் வேதம் வசனம் கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு. தேவனாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் திட்டவர் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, இந்த நாள் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் இந்த உலகத்திலே. ஹல்லேலூயா, அநேக ஜனங்கள் வேதத்தை குறித்து ஸ்தோத்திரம் அறிந்தாலும் சில வேளையிலே பயம் சூழ்கிறது, இருள் சூழ்ந்து கொள்கிறது, கவலை நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. வேலை குறித்ததான கவலை, பிள்ளையை குறித்ததான கவலை, கணவனாரை குறித்ததான கவலை, மனைவியை குறித்ததான கவலை, இந்த உலகத்தை குறித்ததான கவலை, கடனை குறித்ததான கவலை, சிலருக்கு வியாதியை குறித்ததான ஒரு கவலை, சிலருக்கு உயிரை குறித்ததான ஒரு கவலை, உயிர் பயம். இந்த உலகத்திலே நான் நீடிய நாட்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் ஆகிய கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சிலர் வெளியே சொல்லுவார்கள், சிலர் மனசுக்குள்ளே வைத்து அதை அப்படியே அடைத்து கொள்வார்கள். சிலர் என்ன, சிலர் சூத்திரம் மனைவிக்கிட்டே சொல்லுவாங்க, கணவனாரிடம் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே அநேக நண்பர்களிடம் சொல்வார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள், நான் உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி உங்களுடைய விண்ணப்பங்களை நான் கேட்டு அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அப்படியே நாம்
ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜோமனுமா ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக எழுதியிருக்கிறார் ஆண்டவரே. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது ஆண்டவரே நீங்கள் தேவையே இல்லை. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த கிருபை ஹாலேலூயா, இந்த வேதத்திலே எந்த ஒரு கிருபையை ஆண்டவர் தந்தோரோ அந்த கிருபையிலே நாங்கள் நினைத்து நிற்கும்படியாய் ஆண்டவரே. ஹாலேலூயா, அந்த கிருபையை நாங்கள் பெற்று கொள்ளும்படியாய் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கும்படியாய் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நீர் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு தேவ பிள்ளைகளை மாற்றுவீராக. யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறாங்களோ, எல்லா பயத்தையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் மாற்றி ஆண்டவரே நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன். அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவர் நீர் அப்படியே செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் பலத்த காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தி செல்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.